ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் யுவர் ஃப்ரெண்ட், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம எல்லாருமே ஒரு வருஷமாக இந்த படத்துக்காக ரொம்பவும் ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது வேறு எந்த படமும் இல்லை, பொன்னியின் செல்வன் தான். ஸோ இதை பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு ரெண்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க. நான் ரெண்டுமே வந்துட்டு ஒரே நேரத்தில் ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனால் வேணால் அதை பிரித்து ரெண்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க. பொன்னியின் செல்வன் அப்படி கல்கி உருவாக்கின நாவல், அண்ட் அதை வந்து எத்தனை பேர் படிச்சிருப்பாங்களோ இல்லையோ, பட் ஆனால் இந்த படத்தை பார்க்கணுன்றதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணியிருக்காங்க. நானே இன்னும் பொன்னியின் செல்வனை படிக்கல, பட் ஆனால் படிச்சுட்டு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட கதை சுருக்கத்தை போடலாம் நான் ஐடியாவில் இருக்கேன். ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம். ஸோ என்ன படமே ரிலீஸ் ஆகலை, அதுக்குள்ளே நீங்கள் ரிவ்யூவும் போடல, அப்போ என்னத்தை பற்றி பேச போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பொன்னியின் செல்வன் பின்னாடி, அதாவது இந்த படம் உருவாகினதுக்கு பின்னாடி நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது, நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. இதில் யாரெல்லாம் முதல்ல நடிக்க வந்தாங்க, அப்புறம் எதனால் விலகினாங்க, அண்ட் இந்த படத்தை ஃபஸ்ட்டு உருவாக்குறதுக்கான காரணம் என்ன. ஃபஸ்ட்டு நம்ம மணிரத்னம் சார் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த படத்தை எடுக்கிறதுக்காக வேறு ஒருத்தவங்க வந்து நினச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து நமக்கு தெரிய பாதி பேருக்கு தெரியுமான்னு கூட தெரில. ஸோ அதை பற்றிலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1958 எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்றவங்க வந்து பொன்னியின் செல்வன் படத்தை எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வராங்க. ஒரு 10,000 கொடுத்து நாங்கள் இந்த ரைட்ஸை வாங்கிக்கிறோம், நாங்கள் ஒரு படம் எடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த 1958 10,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 lakhs அந்த மாதிரி கூட சொல்லலாம். அப்படி ஒரு இதை வாங்கிட்டு அவர் அந்த படத்தை எடுக்கலாம் அப்படின்றதுல ரெடியாக இருக்காரு. அண்ணா யாரெல்லாம் அந்த படத்தில் நடிக்கலாம் அப்படின்றாங்கன்னா, விஜயாந்தி அம்மாள், ஜெமினி கணேசன் அவங்க, பத்மினி, சாவித்ரி அவங்க, பி சரோஜா தேவி அவங்க, எம் என் ராஜம், அண்ட் இன்னும் நிறைய பேர் நடிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் அந்த படம் எடுக்கலாம்னு நினச்சிருக்காங்க. பட் ஆனால் அந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம டேரக்டர் அவங்க எம்ஜி ராமச்சந்திரன் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை அப்படியே ட்ராப் பண்ணிடுறாங்க. அவங்க அவங்க ரைட்ஸும் அப்படியே இதாகிடுது. 1994 நம்ம மணிரத்னம் சாருக்கு வந்து இந்த இப்படி ஒரு படம் பண்ணி ஆகணும் அப்படின்ற வந்துட்டு அந்த கதையோட அந்த மீன் அந்த புக்ஸோட நாவலோட ரைட்ஸ் எல்லாம் வாங்கிறாரு. அண்ட் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாரு, அந்த மாதிரி இந்த படத்தை எடுக்கலாம் அப்படின்ற முடிவில் இருக்காரு. ஆனால் அவர் எவ்வளவோ நினச்சாலும் வந்துட்டு அவர் பட்ஜெட் ப்ராப்ளம் மூலியமாகவோ இல்லை வேறு ஒரு சுச்சுவேஷன் மூலியமாகவும் அவர் அந்த அந்த சூழ்நிலை வந்து தள்ளி போட்டுட்டே வருது. நான் இடையில வந்துட்டு சில படங்கள்லாம் அவர் கொடுத்துட்டே இருந்தார். ஸோ இதில் எதுக்கு இடையில இந்த பிளானையும் இந்த ஒரு எண்ணத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தார். அதுக்கப்புறம் 2010 வந்துட்டு திரும்பியும் ஓகே இதை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இந்த படத்தை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்துட்டு திரும்பி அவரோட அந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. 2010 வந்துட்டு திரும்பி எடுக்கணுன்ற வேலையை ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல், ஆனால் அந்த படத்தில் ஒவ்வொரு கேரக்டர் யார் நடிக்க போகிறாங்க அண்ட் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ நமக்கு வந்து சில கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள யார் நடிக்கலை, அதை தடுத்து வேறு யாராவது நடிக்க போயிருந்தாங்க. ஸோ நம்ம தளபதி விஜய், மகேஷ் பாபு இவங்கெல்லாம் நடிக்கிறதா தான் இருந்துச்சு. நம்ம தளபதி விஜய் வந்துட்டு வல்லவராயன் அப்படின்ற ஒரு கேரக்டராகவும், அருள்மொழிவர்மன் வந்து மகேஷ் பாபு. ஸோ இந்த மாதிரி நிறைய கேரக்டர், சத்யராஜ், ஜோதிகா, அனுஷ்கா செட்டி, ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் நடிக்கலாம் அப்படின்ற இந்த படம் தான். இப்போ வந்துட்டு மைசூர் பேலஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அங்கே போயிட்டு இந்த படத்தை எடுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்காங்க. பட் ஆனால் அங்கே வந்து அவங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கல. அண்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு சுச்சுவேஷன், பட்ஜெட் ப்ராப்ளம், தென் அவர் இதை வந்து மணிரத்னம் அவங்களே வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் அந்த மணி சுச்சுவேஷனும் அந்த இடத்துல கொஞ்சம் லேக் ஆச்சு. அண்ட் வந்துட்டு ஷூட்டிங் பண்ணுறதுக்கு எந்த ஒரு லொக்கேஷனும் கரெக்டாக கிடைக்கல. அண்ட் இப்படி சில பல சுச்சுவேஷனால திரும்பி வந்து அந்த பிளான் ட்ராப் ஆகுது. மணிரத்னம் சார் அவங்களுக்கு இந்த படம் வந்துட்டு ஒரு பெரியவே கனவாகவே இருந்துச்சு. ஸோ இவ்வளோ தடங்கள் வந்தாலும் நான் விடமாட்டேன், கண்டிப்பாக நான் அந்த படத்தை எடுத்தே ஆவேன் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் திரும்பி 2019 வந்துட்டு திரும்பி டிசைட் பண்ணுறாரு, நான் பொன்னியின் செல்வனை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் இதுலேயும் ஒரு விஷயம் இருந்துச்சு. முதல்ல வந்துட்டு விக்ரம், விஜய் சேதுபதி, ஜெயம் ரவி அவங்க, சிலம்பரசன் அண்ட் அமிதாப் பச்சன், ஐஸ்வர்யா ராய், ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு நடிக்கலான்னு இருந்துக்காங்க. ஆனால் அதுக்கப்புறமும் வந்துட்டு விஜய் சேதுபதி அவங்களால வந்துட்டு வேற ஒரு பட ஷூட்டிங் அண்ட் ஷெடியூல்லாம் வந்துட்டு மேட்ச் ஆகிறதுனால அவரும் இந்த படத்துலேருந்து ரிலீவ் ஆயிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்துட்டு விஜய் சேதுபதிக்கு பதிலாக தான் வந்துட்டு நம்ம கார்த்தியை வந்து வைக்கிறாங்க. இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் கார்த்தி வந்து இந்த படத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து கார்த்தியோட ரோல் வந்து முன்னாடி விஜய் சேதுபதி கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. பட் ஆனால் அவர் வந்து சில ஷெடியூல் ப்ராப்ளம்லாம் நடிக்க முடியாதனால நம்ம கார்த்தி வந்து நடிக்கிறாங்க. அண்ட் ஹீரோயின்ஸில் வந்துட்டு இந்த படத்தில் அமலாப்பாள் அண்ட் கீர்த்தி சுரேஷ் இவங்க ரெண்டு பேரும் நடிக்க வேண்டியது இருந்துச்சு. பட் ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு கீர்த்தி சுரேஷ் அவங்களுக்கு வந்து அண்ணாத்தை படம் இருந்துச்சு. அண்ட் அமலாப்பாளுக்கும் வந்து சில சுச்சுவேஷன்ஸ் இருந்துச்சு, அவங்களுக்கும் வேறு வேறு கால் சீட்ஸ்லாம் வேறு இருந்துச்சு, அண்ட் அவங்களுக்கு ஷெடியூல் வேறு இருந்தது. அண்ட் கீர்த்தி சுரேஷ் அவங்க வந்து அண்ணாத்தை படத்தில் நினச்சிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் வேறு ஷெடியூல் ப்ராப்ளம் இருந்தனால அவங்களும் அந்த படத்தை விட்டு வெளியே நீங்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம த்ரிஷா அவங்களையும் ஐஸ்வர்யா லக்ஷ்மி இவங்களெல்லாம் வந்து எடுக்கிறாங்க. அண்ட் விக்ரம் பிரபுவும் இந்த படத்தில் இருக்காங்க. ஸோ இத்தனை பேரை சொன்னனே உங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் இருந்தாங்க, யாரெல்லாம் போனாங்க, இப்போ கடைசியில் யாரெல்லாம் கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க அப்படின்றதுல வந்துட்டு நமக்கு ட்ரெய்லர், ஆடியோ லான்ச் அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சிருக்கலாம். பட் இருந்தாலும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதனால் அந்த படத்தில் வந்து கேரக்டரைசேஷன், அதாவது என்னென்ன யார் யார் என்னென்ன கேரக்டர் பண்ண போகிறாங்க, என்ன ரோல் பண்ண போகிறாங்க அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ இந்த படத்தில் ஐஸ்வர்யா ராய் வந்துட்டு ரெண்டு விதமான ரோல், அதாவது டியூவல் ரோல் நடிக்க போகிறாங்க. அதாவது டபுள் ஆக்டிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவங்க மதரா, ஐ மீன் நந்தினி அப்படின்ற கேரக்டராகவும், ஆனால் அவங்களோட அம்மாவாகவும் இருக்கிற மாதிரியும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஐஸ்வர்யா ராய் அவங்க
ஸோ நம்ம த்ரிஷா அவங்க வந்து குந்தவி ஆலியாஸ் இல்லையா பிரட்டி. ஸோ இந்த பேர்லாம் வந்து கொஞ்சம் ரீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இதிலலாம் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தால் அதெல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நம்ம அவ்வளோ வாழ்க்கையில் ஐ மீன் சதரசரான வாழ்க்கையில் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இதெல்லாம் ரீட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு எதுவும் கமெண்ட்ஸ்லாம் கரிச்சு கொட்டாதீங்க. ஸோ நான் தெரியாமல் எதுவும் ரீட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் சாரி ஃபார் தட். ஸோ ஐஸ்வர்யா லட்சுமி அவங்க வந்து பூங்குழலி அப்படின்ற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட பட்ஜெட் பற்றி பார்த்தீங்கன்னா 500 crores வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த படம் வந்து செப்டம்பர் 30 வந்து எல்லா தேட்டர்ஸ்லையும் பேன் இண்டியா மூவியாக ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த படம் வந்து ஓடிடியில் எந்த இதில் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைமில் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் அவங்க வந்து 125 crore கொடுத்து இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்து சன் டிவி ரைட்ஸ் தான் வாங்க போகிறாங்க. சேட்டலைட் ரைட்ஸ் வந்து சன் டிவி வாங்க போகிறாங்க. ஸோ நமக்கு இந்த விருப்பமான படத்தை எப்போ வேணால் சன் டிவியில் போட்டு போட்டு பார்த்துட்டே இருக்கலாம். அண்ட் பேன் இண்டியா மூவியாக எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் உங்களுக்கு கதை சுருக்கத்தோடையும் அண்ட் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு அழகான ரிவ்யூவோடையும் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க ஏஞ்சல் சீக்ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். பாய் பாய் காய்ஸ். இன்னும் வீடியோ வேர்ல்ட் த்ரோ ஏஞ்சல் சீக்ரெட் யூடியூப் சேனல். தேங்க்யூ.